சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கவனம் ஈர்த்திருக்கிறது. பல்வேறு துறைகளில் நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், அந்த வகையில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற நிலையில் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக 18,420 மெகாவாட் மின் உற்பத்தி கூடுதலாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிசக்தி துறையில் 1.3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்கள். நந்தா, உலக முதலீட்டாளர்கள் மாநாடானது இன்று காலை தொடங்கி தற்போது வரை விறுவிறுப்பு குறையாமல் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் சுமார் 5,00,000 கோடி அளவிற்கு முதலீடுகளானது ஈர்க்கப்படும் என்ற தகவல் வெளியாகின்ற நிலையில் பல்வேறு நாட்டிலிருந்தும் முக்கிய தொழில் நிறுவனங்களும் பன்னாட்டு தொழில் நிறுவனங்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய முதலீடுகளை தமிழகத்தில் முதலீடு செய்வதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான தங்களுடைய இசைவை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தியானது கிடைத்திருக்கிறது. அதில் 1,37,000 கோடி அளவிற்கு எரிசக்தி துறையின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நிறைவடைந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது இன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் மின்சாரத்துறையினுடைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதன் மூலமாக சுமார் 18,420 மெகாவாட் மின் உற்பத்தி கூடுதலாக மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. மிக முக்கியமாக இந்த நடைபெறக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எரிசக்தி துறையினுடைய சார்பிலும் பெரும்பான்மையான பங்குகளானது பெரு அதிக அளவிலான முதலீடுகளானது வரப்படும் என்ற தகவல் வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது அது உறுதியாயிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,37,000 கோடி அளவிற்கு எரிசக்தி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது இன்று மேற்கொள்ளப்பட இருக்கிறது. நந்தா. நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.